இண்டிபெண்டன்ஸ் டே. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும். எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம என்னங்க சுதந்திர தினம் தெரியுமா? காலண்டர் பார்க்கலாம். காலண்டர் பார்க்கலாம் வரல. ஞாபகம் வச்சிருந்தேன் ஆனா மறந்துட்டேன். மறந்துட்டியா? சரி அன்பா, நம்ம சுதந்திர தினம் என்னங்க தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாதா அன்பா? நம்ம சுதந்திர தினம் என்னங்க தெரியுமா? ஆ தெரியும். எப்போ? சுதந்திரம் 1947 முதல் முதல் கொண்டாடினாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நேரு தான் தொடங்கி வச்சார். அதுக்காக இது காந்தி அப்படின்னு பல பேர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அப்புறம் வந்து ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்டு அது ஜெயித்தாங்க. அப்புறம் வந்து பல இதையும் காப்பாற்றினாங்க. அப்புறம் காந்தியடிகள் தான் இதில் வந்து முன்னது வந்து நிறைய இது செஞ்சாங்க. உனக்கு எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்? காந்தி. காந்தி ரீசன் எதனாலன்னு சொல்ல முடியுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, மக்களுக்கு நிறைய செஞ்சாரு, அதனால ரொம்ப பிடிக்குமா? உனக்கு யார் பிடிக்கும் ரொம்ப? உனக்கு யார் பிடிக்கும்? காந்தி, நேரு, அந்தமாரி சுபாஷ் சந்திர போஸ் அதுமாரிலாம் இருக்காங்களா? உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அவனால யாருன்னே தெரியாதா? உனக்கு யாருப்பா பிடிக்கும்? காந்தி. எனக்கு காந்தி அங்கிளா. காந்தி அங்கிளா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விட புலித்தேவன். புலித்தேவன். புலித்தேவன் மக்களுக்கு அவரை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் எதிர்த்து போராடிய மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யார்? காந்தி. காந்தி. அந்த மக்களுக்காக காந்தியை பற்றி சில விஷயம் சொல்ல முடியுமா? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு? ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நான் சொல்ல முடியும். அதனால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யார்? எனக்கு பிடிச்சது காந்தி. காந்தி. ரொம்ப பிடிக்கும்னா காமராஜர். வெரி குட். சூப்பர். ஏன் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் வந்து கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆனால் படிக்காத மேதை இருந்தாலும் நிறைய இதில் அவர் துறையிலையும் நல்ல இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவரால் எல்லாரும் முடியாததெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு. இப்போ அமெரிக்காவில் வந்து உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு இது பொருளாதாரத்துலேருந்து மூட வச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து எந்த பொருள் இதுவும் வராத அளவுக்கு வச்சுட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் வந்து காமராஜர் தான் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க்கை மூடுங்க, அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க நமக்கு இது பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவர் சொன்ன மாதிரி செஞ்சதும் எல்லாம் நல்லா நடந்தது. அதனால தான் காமராஜர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ராணி லக்ஷ்மி பாய் பிடிக்கும். சூப்பர் மேடம். எதனால் பிடிக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பெண் வந்து அவ்வளோ போராடினது வந்து நம்மளாலாம் இப்போது நினச்சி பார்க்க கூட முடியாது. இப்போ இருக்க பெண்கள் அவ்வளோ தைரியமாக இருப்பாங்களான்றது சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அந்த காலத்துலேயே அவ்வளோ தைரியமாக இருந்தது ஒரு பெரிய விஷயம். அவங்களெலாம் பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் தைரியமாக எதுவாக இருந்தாலும் போராடணும் அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். காந்தி தாத்தா. காந்தி. ஏன் உனக்கு காந்தி ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அந்த அவர் தான் இந்த நாட்டை காப்பாற்றி கொடுத்தாரு. காந்தி. காந்தி தான் ரொம்ப பிடிக்குமா? அவரை பற்றியான ஒரு வரி சொல்ல முடியுமா? ஏன் பிடிக்கணும் காந்தி? அவர் வந்து சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடினார். நேர்மையாரே இருப்பார். நேர்மையாலே எல்லாரையும் கவர்ப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தி தாத்தா பிடிக்கும். காந்தி தானா? ஏன்? ஏன்னா அவர் தான் காந்தியடிகள்னு சொல்கிறாங்கல்ல, சுதந்திரத்துக்காக காந்தியடிகள் ஏன் சொல்கிறாங்க, அவர் தான் தலைமை வகிக்கின்றார். அதனால் அவர் தான் சொல்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஃபைட்டர்னா யார்? காந்தி தாத்தா தானே. அதனால் காந்தி தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஃபைட்டர்லாம் அவர் கிடையாது. அவருக்கு முன்னாடி பல பேர் போராடினாங்க. அவர் வந்து உலகிலேயே முதல் முறையாக அகிம்சை முறை, அதாவது அவங்களை எதிர்த்து போராடலாம் போராடாமல் கொண்டு வந்தது தான் அவர்.
மற்றபடி அவர் ஃபஸ்ட்லாம் வரல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புலித்தேவன். ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் அரசர் காலத்துலேருந்தே போராடிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து அகிம்சை முறையில் போராடினவர் தான் அவர். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. உனக்கு வேறு பார்ப்போம். எனக்கு காந்தி காந்தி தானே எல்லாருக்கும். ஓகே, சூப்பர். சுபாஷ் சந்திர போஸ் தான் ரொம்ப பேர். சுபாஷ் சந்திர போஸ் சூப்பர் சூப்பர். ஏன் ரீசன் தெரிஞ்சிக்கலாமா? காந்தி எல்லாரும் வந்து கொஞ்சம் நான் வைலன்ஸ் அந்த மாதிரி இதில் போராடினாங்க, சண்டை வேணாம் அப்படின்னு. அப்படி வெள்ளக்காரங்க அதுக்கெல்லாம் அடங்கலை. சுபாஷ் சந்திர போஸ் தான் திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு நான் வைலன்ஸ் அந்த முறையில் போனார். அதனால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கற்றுக்கக்கூடாது, இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உனக்கு எதனால் ஹிந்தி ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ஹிந்தி நடத்துகிறாங்க. எனக்கு அவங்க எங்கள் ஸ்கூலில் நடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கறனால பிடிக்குமா? அதனால் இப்போ வந்து தமிழ் ஹிந்தி ரெண்டுல ஒன்று தான் சூஸ் பண்ணணும்னு எதை சூஸ் பண்ணுவேன்? நான் ரெண்டுமே சூஸ் பண்ணேன். இல்லை உனக்கு எது தமிழ், இப்போ வந்து ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று தமிழ், ஒன்று ஹிந்தி. நீ அதில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்பியா, ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுப்பியா? தமிழ். சூப்பர், வெரி குட். தேங்க் யூமா. தமிழுக்கு தான் அந்த அந்த இடத்துல தமிழ் தான் முக்கியத்துவம். ஆனால் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. வெரி குட், சூப்பர். உனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஒன்று ஆசை? எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆச்சு. சூப்பர் சூப்பராக. எரசன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு. முழு சுதந்திரம் இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன் நான். நிறைய பெண்கள் வந்து ஃபேமிலியிலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் ஃபுல்லாக வெளியில் வரல. இனிமே இருக்கிற பெண்களாவது வளர்க்குற பசங்களை வந்து ஃப்ரீடமாக வெளியில் விட்டு அவங்கள பார்க்கணும்னு தான் என்னோட இது. நான் காமராஜர் பற்றி கவிதையை சொல்கிறேன். சொல்லுமா. காமராஜர் கவிதை. கல்வி கண் திறந்தவர் காமராஜர், விருநகர் விருதை தந்தவரே, கர்ம வீரரே காமராஜரே, உன் கை கொஞ்சம் நீளம்தான், வாங்கி வாங்கி எல்லாம் கொடுத்து கொடுத்து அறியாத மீது ஆசையில் ஆசையெல்லாம் அறியா ஜனத்தின் பெருமைகள் பெற்றது உன்னாலே, உன்னை போல இன்னொரு வை இல்லை இந்த நாட்டில், சட்டம் வாங்கும் நீலை பட்டம் பகிலும் நீலை, ஆனால் உன் வாழ்க்கை வரலானது பின்னால். நன்றி, வணக்கம். சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர்.